வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை இந்தியாவிலேருந்து பிரியான்னு ஒருத்தங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிக்கு ஆஸ்க் வித் ஃபீலிங்ஸ் அண்ட் ரிசீவ் இட், உணர்ச்சியுடன் கேளுங்கள் பெறுங்கள்னு பெயரிட்டிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை என்னோட பெரிய பெரிய கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு நடந்ததே இல்லை. அதனால் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே ரொம்ப சோர்ந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் யூனிவர்ஸ் மேலேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் நம்பிக்கையை வளர்க்குறதுக்காக நான் சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணேன். நான் என்னோட நோட்டை எடுத்து என்னோட இன்டென்ஷனை எழுதினேன். I am so happy and grateful now that I have received 1000 rupees. 1000 rupees எனக்கு கிடைத்ததற்கு நான் இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் நன்றியோடும் இருக்கின்றேன். அந்த 1000 rupees எனக்கு நிஜமாவே கிடைச்சிட்ட மாதிரி நான் உணர்ற வர அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 3 to 4 times எழுதினேன். சீக்ரெட் மேஜிக் எனக்கு இந்த டைம் ஒர்க் ஆச்சு. நான் எழுதின அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு அடுத்த நாள் கிடைச்சிது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தங்களோட ஆசைகளை ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை தொடங்குங்க. அப்போதான் உங்களோட நம்பிக்கையை வளர்க்க முடியும். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் நீங்கள் நினச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களோட பிலீஃபை பில்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்க ஆசைகளை ஒரே ஒரு டைம் மட்டும் கேளுங்க, ஆனா ரியல் ஃபீலிங்ஸோட கேளுங்க. ஸோ இதுதான் பிரியா அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி. இந்த சக்சஸ் ஸ்டோரியில லா ஆஃப் அட்ராக்ஷன் மீது எப்படி நம்பிக்கையை வர வச்சுக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா தெரிஞ்சவங்களும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷனை இப்போதான் கத்துக்க போறவங்களும் சரி, முதல்ல உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து தொடங்குங்க. அப்போதான் உங்களுக்கு பிலீஃப் இன்க்ரீஸ் ஆகும். நானும் அப்படி தான் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் ஒரு இறகு, ஃபெதர். இதை மேனிஃபெஸ்ட் பண்ண எனக்கு 2 நாள் ஆச்சு. அண்ட் அடுத்தபடியாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் என்னென்னா ஒரு பலூன், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 நாள் ஆச்சு. ஸோ இதில் தொடங்கி என்னோட பெரிய பெரிய லைஃப் கோல்ஸ் எல்லாத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இந்த யூனிவர்ஸை நம்புங்க, இந்த யூனிவர்ஸோட பவரை நம்புங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆசையை இந்த யூனிவர்ஸ் கிட்ட முன்வைங்க. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதை பற்றியாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.